ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக, பதிமூணு முறை தேர்தல் களத்திலே போட்டியிட்டு, பதிமூணு முறையும் வெற்றி பெற்று தேர்தல் களத்தில் 100% வெற்றியை பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார். அவரை பொறுத்தவரையில் பல்துறையில் ஆற்றல் மிக்கவராக, எத்துறையில் அவர் காலடி எடுத்து வைத்தாலும் அத்துறையில் முத்திரை பதித்தவராக அவர் நம்முடைய அன்பு தலைவர் விளங்கினார். அவருக்கு மிக எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதநேய மிக்கவராக, கடினமான உழைப்பாளியாக அவர் விளங்கினார். 14 வயதில் மொழி காக்க இனம் காக்க திருவாரூர் வீதிகளில் புறப்பட்டவர். 94 வயதில் இறுதி வரை எந்த விதமான கொள்கை மாற்றமும் இல்லாமல் இந்த இனத்துக்காக மொழிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்தான் நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் சரி, அல்லது எதிர்கட்சி தமிழ்நாட்டு மக்கள் அத்தகைய வாய்ப்பினை தர தவறிய காலகட்டத்திலும், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு ஜனநாயகவாதியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். அவர்களும் திராவிடம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு, ஆனால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே அடகு வைத்தவர்கள் அன்றைக்கு அதிமுக. இந்தியாவின் 9.5 காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். வரங்கு வரவு வைக்கப்படும் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த மோடி 9.5 ஆண்டுகள் இன்றைக்கு நெருங்குகின்ற இந்த காலகட்டம் வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ஆக ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு, மோடி அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது. இன்றைக்கு விலைவாசி அகில இந்திய அளவில் உயர்வதற்கு யார் காரணம்? மோடி அரசு தான் காரணம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார். 505 வாக்குறுதிகளை, ஏறத்தாழ 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதலமைச்சராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இன்றைக்கு அவர் விளங்கி வருகிறார். ஆக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதலமைச்சருடைய தலைமையிலான ஒரு கூட்டணி தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்திலே இந்தியா என்ற தலைப்பிலே சந்திக்க இருக்கின்றது. ஆக சொன்னதை செய்து சொல்லாததையும் செய்துவிட்ட கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அன்பிற்கு அண்ணன் கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவருடைய 2.5 ஆண்டு கால அரசுக்கு அவர் செய்திருக்கின்ற அனைத்து திட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில், அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அந்த கும்பலுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில், இனியும் ஒரு முறை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் சொன்னது நடக்காது என்பது மட்டுமல்ல, நாட்டில் இப்பொழுதே அறிவிக்கப்படாத சர்வாதிகார ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் முழுமையான சர்வாதிகார ஆட்சியாக வரும் என்பதையும், அத்தகைய சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு வருகின்ற மோடி தலைமையிலான கூட்டணியை முகத்திரையை கிழிப்பதற்கு அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, கழக உடன்பரப்புகளே, நீங்கள் எல்லாம் அணிதிரள வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த கருத்துக்களை கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு